ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 26th மார்ச், டைம் வந்து 11:33 ஆகுது மார்னிங். ஸோ இன்றைக்கி தான் நம்ம க்ரூடாயில் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ரூடாயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1886 இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் எடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 1887க்கு எடுத்திருக்கோம், 11:13க்கு. ஸோ டைமிங் பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ 1 லாட் செல் பண்ணியிருப்போம் இப்போ. ஸோ இன்றைக்கி வந்து 1 லாட் மாற்றி மாற்றி பை அண்ட் செல் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே இல்லை, நம்ம செல்லிங் பண்ண ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ நம்ம செல் பண்ண ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து, ஸோ இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கோம் 11:13க்கு. ஸோ 1887, ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வந்து நம்ம 1897 அந்த ரேஞ்சிலேருந்து செல் பண்ண வேண்டியது, அந்த ரேஞ்சு கிடைக்கல நமக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து 1887 போட்டிருக்கேன். ஸோ இது மார்க்கெட் மோஸ்ட்லி இன்றைக்கி இறங்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 3% மார்க்கெட் இறங்கியிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 200 ப்ராஃபிட் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா பீட்டா ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ பீட்டா ஸ்ட்ராட்டஜி பொறுத்திருக்கோம் உங்களுக்கு 3 மெத்தட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் மெத்தட் வந்து மார்க்கெட் ரேஞ்ச் பேஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து கேல்குலேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். ஸோ இந்த த்ரீ மெத்தட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டெய்லி ட்ரேடிங் பண்ணுறோம், லைவ் ட்ரேடிங் காமிச்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ 200 ப்ராஃபிட் இருக்குது, கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது. ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, டைம் வந்து 12:10 ஆகுது. ஸோ 12 கரெக்டாக 12:12 ஆகுது. ஸோ ஸோ 1700 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேடிங் பண்ண ரேஞ்ச் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செல் பண்ண ரேஞ்ச் வந்து 1887 செல் பண்ணியிருக்கோம் நம்ம, அண்ட் திரும்ப ஸோ 1887 பண்ணியிருக்கோம் 11:13க்கு. திரும்ப பை பண்ண ரேஞ்ச் வந்து 1870 பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து 1:45 ஆகுது இப்போ. ஸோ 1 லாட் திரும்பவும் பை பண்ணியிருக்கோம், பையிங்கில் இருக்குது இப்போ. ஸோ 1 லாட் பையிங்கில் இருக்கு, 2400 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செல் பண்ணி 1887 செல் பண்ணோம், திரும்ப பை பண்ண ரேஞ்ச் வந்து 1870, திரும்ப வந்து 1860 வந்து பை பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். இப்போ 2200 ப்ராஃபிட் இருக்குது இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு செல் பண்ணிட்டு பை பண்ணோம், இப்போ வந்து பை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டார்கெட் வந்து 1882 வந்து டார்கெட் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1866 இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து 2700 இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நான் தினமும் சொல்கிறது தான், நீங்கள் எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலும் தினமும் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி மாற்றி மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிளியராக தெரியாது. ஸோ எந்த ஒரு சிம்பிள் நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் தினமும் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 3400 இருக்குது, டைம் வந்து 2:30 ஆகுது. ஸோ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 1882 போட்டிருக்கோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் போகணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ 1879 இருக்குது. ஸோ 1880, ஸோ டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, 3900 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ இன்னொரு ட்ரேடில் பார்க்கலாம். ஸோ திரும்ப நம்ம 1 லாட் வந்து பையார் செல் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ திரும்ப நம்ம செல் பண்ணியிருக்கோம் 1 லாட்டு. ஸோ 1 லாட் செல் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 1884 செல் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், 257. ஸோ மார்க்கெட் 257 செல் பண்ணிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து
320 ஆகுது. ஸோ டைம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 4100 இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து 6500 ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4100 இருக்குது இப்போ ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் கிடையாது, ப்ராஃபிட் வந்து 4200 இருக்குது இப்போ. ப்ரைஸ் வந்து 1883 இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம 1882லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். திரும்ப அங்கேருந்து ஆக்சுவலி இது ரிஸ்க்கான ட்ரேட் தான், நமக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக பண்ணுறோம் இது. பட் வந்து சின்ன ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம், மோஸ்ட்லி மார்க்கெட் இறங்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஸோ ப்ராஃபிட் பற்றி 4000 இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இப்போ ஸோ சின்ன அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் நீங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பாக ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 4700 இருக்குது. டைம் வந்து 3:32 ஆகுது. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் தான் சொல்ல மாதிரி, ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைட் போனாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது அதுக்கு வந்து ரெண்டு அக்கௌண்ட் தேவைப்படும். அண்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ரேஞ்ச் பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து கேல்குலேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து, இன்றைக்கி மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. பட் வந்து எந்த சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த சைடுன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் அவுட் மெத்தட் தான். ஸோ மார்க்கெட் எந்த சைடு போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பை அபோவ் ஆர் செல் பிலோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பை அபோவில் வந்து டார்கெட் ரீச் ஆச்சு நீங்கள் விட்டுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து செல் பிலோவுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் தேர்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 6:30 மேலே தான் நீங்கள் க்ரூட் ஆயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6:30ங்கிறப்ப வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு சைட் கண்டிப்பாக மூவ்மெண்ட் தரும். ஒன்றும் பை சைடில் மூவ்மெண்ட் தரும், இல்லை செல் சைடில் மூவ்மெண்ட் தரும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை 5000 வந்திருக்கு. ஸோ 1 லாட் நம்ம செல்லிங்கில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 1890 இதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1875 இருக்குது. ஸோ 1890 மேலே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிரும். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:45 ஆகுது. ஸோ நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6500 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 7000 வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம நடத்துகிற ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தருவோம். என்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங், ஸோ நான் என்ன எதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறேன் அதை உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ நான் ட்ரேடிங் பண்ணுற மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இதில் வந்து 3 மெத்தட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் பேஸ் பண்ணியிருக்கும். செகண்ட் மெத்தட் வந்து ஸ்டாப் லாஸில் நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் மார்க்கெட் ரேஞ்ச் எடுத்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் அண்ட் ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறோம். அண்ட் நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கால்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குரூப் நம்ம ஆட் பண்ணி விட்ருவோம். வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப் இருக்குது. ஸோ இதில் வந்து கால்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீயாக அந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் கிளைண்ட் கூட எனக்கு அனுப்புனீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் எல்லா அப்டேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.